கொழுப்பு பாத்தீங்களா சார்? ஏமா எவ்வளவு தைரியம் இருந்தா எஸ்ஐ வண்டியை திருடிட்டு வருவ. எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் வண்டிக்கு டியூ கட்டாமலே ஓட்டிட்டு இருப்பாரு. வண்டிக்கு டியூ கட்டலையா? அதனாலதான் ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்தேன். ஏமா இது கவர்மெண்ட் வண்டிமா, இதுக்கு எதுக்கு டியூ கட்டணும்? மாட்டிக்கிட்டதான் பயத்துல வளராத. நான் ஒன்னும் வளரல சார். இவரு சேட்டுக்கிட்ட டியூல புல்லட் ஒன்னு வாங்கினாரு. அது பிடிச்சிட்டாளா? அதுக்கு டியூ கட்டினாரான்னு கேளுங்க. ஏமா அந்த வண்டிக்கு டியூ கட்டலனா நீ அந்த வண்டி தானே தூக்கணும். எங்க சார் வண்டிய தூக்கிடுவேன் தெரிஞ்சுதான் அந்த வண்டி அவர் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு கவர்மெண்ட் வண்டியை தூக்குவியா? உன் மேல கேஸ் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? போடுங்க. நீங்க என் மேல கேஸ் போடுங்க, நான் இவர் மேல கேஸ் போட்டு உங்க டிபார்ட்மெண்ட் மானத்தையே வாங்கிடுறேன். யோ ஏயா இப்படி டிபார்ட்மெண்ட் மானத்தை வாங்குற? யோ டெய்லி வாங்குற கட்டிங்ல டியூ கட்டி தொலைச்சிருக்கலாம்ல சார். இனிமே ஒழுங்கா கட்டிடுறேன் சார். இனிமே கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், இது வரைக்கும் கட்டாதத இன்னைக்கே செட்டில் பண்ண சொல்லுங்க. சரி கட்டிடுறேன் சார். அப்ப ஓகே. ஏமா நா இனிமே இப்படி ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. இப்படி கவர்மெண்ட் வண்டி எல்லாம் தூக்கி எங்களை அளக்கழிக்காத. நல்ல வேலை சார் சொன்னீங்க. இல்லனா இன்னும் ரெண்டு நாள்ல இந்த ரெண்டு கார்ல ஏதாவது ஒண்ணு தூக்கி இருப்பேன். எதுக்குமா? உங்க வைஃப்க்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்கல்ல, ஞாபகம் இருக்குதா? அந்த காருக்கு இன்னும் ரெண்டு மாசமா டியூ வரல. நாளைக்கு வரலனா இந்த ரெண்டு கார்ல ஒன்ன கண்டிப்பா தூக்கிடுவேன். பட்டா வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? வீடு அமைதியா இருக்குது, யாரையும் காணோம். அக்கா ஏய் என்னடி ஆச்சு? போலீஸ் எல்லாம் உன தேடி வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்குமா வந்திருப்பாங்களே. ஆமா அத பார்த்து இந்த சம்பந்தமே வேணான்னு ஓடி இருப்பாங்களே. சத்யா ஏதோ விளையாட்டு தரமா இருக்கேன்னு பார்த்தா போலீஸ் பைக்கை திருடிட்டு போயிட்டேன்னு போலீஸ் வீட்டுல வந்து நிக்குது. ரொம்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்ட சத்யா. ஐயோ பாட்டி, தப்பு பண்றவங்கள தட்டி கேக்குறவதான் சத்யா. சத்யா தப்பு பண்றவன் இல்ல, இது உனக்கு தெரியாதா? நீ தப்பு பண்ணலனா போலீஸ் எதுக்கு நீ உன்ன தேடி வராங்க? அது என்னக்கடா எனக்கு என்ன தெரியும்? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. நீ பண்ண காரியத்துக்கு இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க இவள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடி இதெல்லாம்? அவன் அக்கா கேத்த மாப்பிள்ளையா பாட்டி? அவன் என் அக்கா அழகுக்கு கால் தூசிக்கு வருவானா? நல்ல முட்டை போண்டா மாதிரி ஒரு மூஞ்சி, அண்டா மாதிரி ஒரு உடம்பு, அடச்சை சாஞ்சே இல்ல. அவன் அக்கா கேத்த மாப்பிளையே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது செஞ்சு அவ வாழ்க்கைய கெடுக்கிறது மட்டும் இல்லாம வாய் வேற பேசுறியா? என்னடி வேண்டாம், எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டேங்கிற பொம்பளை புள்ள மாதிரியா நீ நடந்துக்கிற? கிராப்ப வெட்டிக்கிட்டு ஆம்பளை பசங்க பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு பசங்க கூட ஊர் சுத்திக்கிட்டு இதாமா எனக்கு பிடிக்கும். இதனை கேள்விப்படுதுல
உனக்கு பாவம் பண்ணா இவளுக்கு ஒரு நல்லது நடக்க விடாம இப்படி கெடுத்து விட்டுட்டு இருக்க. இவ முகத்தை பாரு, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொன்னதும் அப்படியே இடிச்சு போயிட்டான். இவள பெத்த வயித்துல தானடி உன்னையும் பெத்த. இவ இப்படி இருக்கா? நீ ஏன் இப்படி இருக்க? உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்ல. உன்ன பார்க்க முடியாதுமா? என்ன, நான் இது வரைக்கும் வந்தவங்க மாதிரியும் இல்ல, இனிமே வரப்போறவங்க மாதிரியும் இல்ல. அப்படிதான் நாளை வரலாறு என்ன பத்தி பேசும். இதுக்கு மேல அடிச்சனா ஏதாவது ஏடா குடம் ஆயிட போகுது. நீ மெதுவா, ரொம்ப வலிக்குதா? அடிச்சப்ப வலிக்கிற மாதிரி எல்லாம் கத்துன, நடக்கும் போது கூட நொண்டி நொண்டி வந்த, இதெல்லாம் நடிப்பா? அது சரி சரி, ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? உன் அக்காவுக்கு மாப்பிள்ள பிடிக்கலன்னா அவளே நேரா சொல்லட்டும். நீ எதுக்கு உன் பேரை கெடுத்துக்கற? பாட்டி, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? உன் பாட்டிடின்னா என்கிட்டயே மறைக்கிறீங்களா? நீ எப்படிப்பட்டவ, உன் அக்கா எப்படிப்பட்டவனு எல்லாம் எனக்கு தெரியும். அவளுக்காகத்தானே நீ இதெல்லாம் பண்ண? உன்னை அடிக்கும் போது தடுக்கவாவது வந்தாளா பாத்தியா? எப்படி நல்லவ மாதிரி நின்னா? பாட்டி, சின்ன வயசுல அவ எனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கா. எனக்காக பழியெல்லாம் ஏத்துக்கிட்டு எத்தனை தடவை அம்மா கிட்ட அடியெல்லாம் கூட வாங்கியிருக்கா. ஆனா இப்பதான் கொஞ்சம் மாறிட்டா. ஆனாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் பாட்டி. அவளுக்காக நான் எத்த வேணாலும் செய்வேன். நீங்க சின்ன வயசுல கதை சொல்லுவீங்கல்ல, அதுல வர ராஜகுமார மாதிரி தான் அக்காக்கு வரப்போற மாப்பிள்ள இருக்கணும். இன்னைக்கு வந்தா மாதிரி சப்பையான மாப்பிள்ள எவனாவது வந்தா, இன்னைக்கு செஞ்ச மாதிரி எதையாவது செஞ்சு நான் கழிச்சு விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப பசிக்குது பாட்டி, சாப்பாடு எடுத்துட்டு வரியா? நான் போனா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு அறிவே வரமாட்டேங்குது. இவளை கெடுக்கிறதே அவனுக்குதான். என்னடா காலங்காத்தாலே, ஏதா பிரச்சனையா? சத்யா, உனக்கு மேட்டர் தெரியாதா? நம்ம ஏரியால தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஆமா, நேத்தா போஸ்டர் பார்த்தேன். நாம தான் ஏற்கனவே 10 தடவைக்கு மேல பார்த்துட்டோமே. நம்ம ஏரியா ரிலீஸ் ஆயிருக்க படத்துல நம்ம ஒரு கெத்து கட்ட வேணாமா? சே, லேட் பண்ணாத. ஃபர்ஸ்ட் மூட்டுகளுக்கு பிரைஸ் தராங்களா?
அப்படியாடா சரி சரி கிளம்பு 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 அம்மா நான் போறேன் வரதுக்கு லேட் சரியா மட்டும் போல எங்கடி போற சினிமாவுக்கு தானே ஏய் உன் மனசுல என்ன தாண்டி நடிச்சிட்டு இருக்க இங்க பாரு ஃப்ரெண்ட் னு உன தேடி வரதுல ஒண்ணாவது பொண்ணா இருக்கா அதுங்க பேரெல்லாம் பாரு மண்ட பூனை தக்காளி பட்டாசு பணம் மண்ட ஷோ இதெல்லாம் ஒரு பேரு டேய் உங்க அம்மால எப்பறா உங்களுக்கு பேர் வெச்சாங்க அம்மா அவங்க வெச்ச பேர்லாம் இவங்களுக்கு மேட்ச் ஆவலமா அட இவங்களுக்கு ஏத்த பேரா நானே வெச்சிட்டேன் சத்யா பேசினே இருக்காத லேட் ஆயிட்டிருக்கு டேய் உங்களுக்குலாம் எவ்வளவு திட்டினாலும் சொரணே இருக்காதா இதை விட ரொம்ப கேவலமாலாம் எங்க அம்மா சத்யாவை திட்டோம் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதே என்ன சத்யா மா இவ அம்மாலாம் கூட பரவாயில்லம்மா தக்காளி அம்மாலாம் உன்னையும் சேர்த்து தாறுமாறா திட்டோம் என்ன எதுக்கடி அவ பேசுறா அததாம்மா நானும் கேட்பேன் அதுக்கு இன்னும் நாலு கெட்ட வார்த்தைய சேர்த்து உண்டு திட்டோம் இதெல்லாம் கேட்டுட்டு நீ சும்மா வரப்ப மா அதுக்கெல்லாம் போய் வாய் கொடுக்க முடியுமா அது வாய் நார வாய்மா பாருங்க அவ அம்மாவ சொன்னதுக்கு எப்படி சிரிக்கறான் பாருங்க ஏண்டா உங்க அம்மா இவ திட்டிட்டு இருக்கா பாத்து பள்ள காமிச்சிட்டு இருக்க எங்க அம்மா சத்யா திட்டறது அதம்மா நான் திட்டறது இதெல்லாம் ஜாலியாவே இருக்கு அப்சல்யூட்லி ஆமா டேய் நீ என்ன திட்டுவியாடா அப்பப்ப லைட்டா தவள பண சைஸ்ல இருந்துகிட்டு நீ எல்லாம் என்ன திட்டுவியா என்னன்னு சொல்லிடா என்ன திட்டுவ அம்மா அது கோவத்துல நாலு வார்த்தை பேசுவமா அதெல்லாம் கேட்காதமா ஃபீல் பண்ணுவ எல்லாம் உன்ன சொல்லுடி இத பாரு இனிமே இவனுக்கு கூட சுத்தனே கால்ல சூடு போட்டு உனக்கு டேய் இதுக்கு அப்புறம் உங்களை இந்த பக்கம் பார்த்தே உங்க எல்லாரும் சாவடிச்சிடுவ மூஞ்சு முகர கட்டங்களையும் பாரு அம்மாவே மாத்தி மாத்தி திட்டிப்பாங்களா பிள்ளையை பெத்து வைக்க சொன்னா ஆளுக்கு ஒரு பெருச்சாளிங்களை பெத்து வச்சிருக்காளுங்க இதுல வேற அவளுங்க வேற என்ன திட்டுவாளுங்களாம் இருக்கட்டும் முண்டக்கண்ணன் கடைக்கு உங்க அம்மாளுங்க எல்லாம் வருவாளுங்கல்ல அங்க வெச்சிக்கிற அவளுங்கள ஏய் உள்ள வாடி இனிமே நீ எங்க போகறது உள்ள வா வாடினா போடற வர எப்படி நீ வெளிய போற நானும் பாக்க என்ன பண்றேன்னு மட்டும் பாரு ஏய் என்னடா அங்க சைகை பண்ணிட்டு இருக்க ஏய் எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க போகலன்னா சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவ போகடா போக சாம் படிச்சிடுவ ஏய் கைய உடைச்சிரு வாடி அம்மா விடுமா விடுமா அம்மா ஓடி இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூம்லயே கட ரூம் விட்டு எங்க போக கூடாது ஐயோ அம்மா 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 கதவ தரமா அம்மா அம்மா கதவ தட்டنا கைய உடைச்சிருவ அம்மா என்ன மணி அம்மா ப்ளீஸ் அம்மா கதவ தரமா பண்றது அம்மா நான் சாப்பிடலமா அம்மா இன்னொரு தோசை வேங்க ஐயோ பசிக்குதுமா ப்ளீஸ் மா கதவு தரமா கதவு தரந்தா நீ என்ன ஏமாத்திட்டு ஓடிடுவ உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்ன ஐயோ இல்லமா ரொம்ப பசிக்குதுமா உண்மையிலேயே பசிக்குதுமா ப்ளீஸ் மா ஒருவேளை சாப்பிடலனா ஒண்ணும் ஆயிட மாட்டேன் அம்மா ரொம்ப பசிக்குதுமா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மாவும் பொண்ணோ மா ரொம்ப பசிக்குதுமா பசியிலே செத்துற போறமா ப்ளீஸ் மா பசி உயிர் போதே ஜானகி பசிக்குதுங்கறல்ல போய் கதவ தர அத்த கொஞ்ச நேர ஆகட்ட அத்த இப்ப கதவ திறந்தா வெளிய ஓடிடுவா ஹ என்னமோ பண்ணுங்க இப்படி தப்புகிறது அமரி கச்சிது பார் மா பசிக்குதுமா மா கதவு தரமா மா மா நம்மா மா பசிக்குதுமா கதவு தரமா மா 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 பசிக்குதுமா கதவு தரமா மா ஏய் இங்க பாரு சும்மா கத்திக்கிட்டே இருக்காத அப்புறம் கரண்டிய சுட வச்சு வாயில சூடு போட்டுருவேன்
மாப்பிள்ள அதான் உங்க வீட்லயே பொண்ணு வீட்டுல பேசிடலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை நேர்ல பார்த்தே ஆகணும்னு ஏன் அட முடிச்சிட்டிருக்க? ஆக்சுவலா இப்பவே லேட். எப்ப நான் அவ போட்டோவை பார்த்தனோ அப்பவே நான் அவளை பார்த்திருக்கணும். டேய், நான் சொல்ற ஃபீல் உனக்கு புரியலையா? ஒரு பொண்ணை பார்த்ததும் இவ தான் நம்மளுக்கு பிறந்தவன் தோணும்ல, அத அவ போட்டோவை பார்த்ததும் தோணுச்சுரா. எனக்கு ஒய்ஃபா வர போறவ எப்படிலாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தானோ, அச்சசலா அப்படியே ஒரு பொண்ணு இருந்தானா எப்படி இருக்கும்? உனக்காக பிறந்தவன் சொன்னியே, அது வரைக்கும் ஓகே மாப்பிள. அதுக்குன்னு இந்த கற்பனையில வந்த பொண்ணுன்னு சொல்லி கப்சாலா அடிக்காத. எதுக்கு வண்டியை ஓரம் கட்டுறான்? அப்போ நீ என்ன நம்பல? இவ்ளோ பாரு. இதா நேத்தே பாத்துட்டேனே. அப்படியா? ஆ, அப்போ இது நம்பறியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாப்பிள்ள. டேய், என்னடா போட்டோவே பார்த்துட்டு இருக்க? இப்ப என் மைண்ட்ல என்ன இருக்குன்னு புரியுதா? அவளை போட்டோல பார்த்த அடுத்த செகண்ட்ல இருந்து அவளை எப்ப பாப்போம் எப்ப பாப்போம் தான்டா இருக்கேன். அதெல்லாம் புரியுது மாப்பிள்ள, ஆனா இந்த மஜ்லி குப்பை ஏரியாவை நினைச்சாதான் அள்ளு கலருது. டேய், நம்மنا சண்டை போட போறோம். சண்டை போட போனா கூட பரவாயில்லையே, சைட் அடிக்கல போறோம். அதான் கிளி கிளி கிளப்புது. டேய், நீ சாவுக்குறாக்கி வண்டி ஒழுங்க பாத்து ஓட மாட்டே? குறுக்க ஓடி வந்தத இல்லாம திமிர பாத்தே அவனுக்கு. டேய், வாடங்க. மாப்ள மாப்ள வேணாம், மாப்ள போயிரலாம். டேய், சீரு சின்ன பையன் மாப்ள விட்டுறலாம். மாப்ள என்னது யாமா திமிர பேசுற? அடிச்சு கொன்னுடுவோம். பிரச்சனையே வாண்டா, வண்டி ஏத்திட்டிருக்கடா, வண்டி ஏறற கிளம்புவோம். டேய், இந்த 1000 ரூபாய் நிக்கல பைப்ற மாமன கொன்னுடுவோம். மாப்ள மாப்ள புரியாம பேசாத மாப்ள, வண்டி ஏற மாப்ள கிளம்புவோம். எடு அடிங்க. யார் அது? பப்பாளி குரல் மாதிரி இருக்குது. அவனை யார் அடிச்சது? எங்க கிளம்புற? நில்றா. டேய் நில்றா. டேய், ரவுண்ட் கட்டிட்டானுங்க அவ்வளவுதான். முதல்ல இந்த ஏரியா விட்டு வெளியில போவோம். டேய், பெதிர எவ்வளவு பயப்படுற? என்ன தான் கராத்தே தெரியும்லடா. டேய், நீ மொத்தமே 5 நாள் தான்டா கராத்தே கிளாஸ்க்கு போனே. அந்த 5 நாள் கூட இந்த ஏரியா கணக்கு போயிருக்க மாட்டானுங்க. ஆமா, இப்ப இது ரொம்ப முக்கியம். முதல்ல இங்க இருந்து வெளியில போடா. ஏய் சின்ன பையன் அஸ்தி, எங்கடா கிளம்புற? நில்றா, தைரியம் தான், நில்றா. பறந்து 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 வாரா வாரா.
ஒன்று சமயா சும்மா இருந்த சங்கர.